வெல்கம் டு சோடா புண்டி. ஸோ இன்னைக்கு ஒரு மூணு படம் பார்த்து முடிச்சிருக்கேன்ப்பா. இந்த டில்லு ஸ்கொயர் படத்துக்காக, அதுக்கு முன்னாடி டிஜே டில்லு அந்த படத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம விஜய் தேவரகொண்டாவோட ஸ்பெஷல் படமான ஃபேமிலி ஸ்டார், அதை நம்ம தனியா பேசுவோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், குபீர் சிரிப்பு மூமெண்ட்ஸ்லாம் அந்த படத்துல நிறைய கொட்டி கிடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டில்லு ஸ்கொயர் எப்படி இருக்குது, இந்த டிஜே டில்லு எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்களை பார்த்துருவோம். அண்ட் இந்த படங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மூணு படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டில்லு ஸ்கொயர் படம் வந்து தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கலையே, டிஜே டில்லு எப்படி இருக்கும், சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சேஞ்சுக்கு டிஜே டில்லுவை தெலுங்குலையும் டில்லு ஸ்கொயரை தமிழ் டப்பிங்கையும் பார்த்தேன். அதான் சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி, அது ஏன்டா தெலுங்கு இது ஏன்டா தமிழ் டப்பிங்னு ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமேனு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஜே டில்லுவோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக டிஜே பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே காமெடியாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு வந்ததும் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் கலந்து கிளிகிழப்பாக கொஞ்சம் போவோம். எப்படி நம்ம பழைய எஸ் ஜே சூர்யா படம்லாம் பார்ப்போம் தெரியுமா, ஒரு மாதிரி டபுள் மீனிங் காமெடி, அதெல்லாம் ஏகப்பட்டது தூவி விட்டு ஒரு படம் பண்ணுவாரு. ஸோ அந்த டைப்ல இவருமே கொஞ்சம் அந்த கிளிகிழப்பான காட்சிகளோட படத்தை டிராவல் பண்ணி டக்குன்னு ஒரு கிரைம் சீன் வந்து, ஸோ இப்போ கிரைம் இருக்குது, காமெடி இருக்கி, அப்புறம் வந்து கிளிகிழப்பு இருக்கி, இந்த மூணுத்தையும் கலந்து குருமா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த டிஜே டில்லு. இதுல வந்து இந்த காமெடி ஏரியா நிறைய இடம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஹீரோ கேரக்டர், டேய் நான் எண்ணி இந்த சீனுக்குள்ள வந்தேன், அக்கா என்ன விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கிளிகிழப்பா இருந்துட்டு பிரச்சனை வரும்போது அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அந்த ஃபன் பண்ற இடம்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டேய் என்ன எண்ணி இங்க உள்ள கூட்டு வந்தேன்னு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு மாட்டி விட்டு இவர் அந்த மாட்டிக்கிட்டு முடிக்கிற மூமெண்ட், கோவப்பட்டு கத்துற மூமெண்ட் எல்லாம் நமக்கு இங்க காமெடியா இருக்கும். ஸோ அந்த ஃபன் ஏரியா நிறைய இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு. ஸோ சில இடங்கள்ல டேய் ரொம்ப இழுத்துட்டீங்க அடுத்த சீனுக்கு போங்கடான்னு பிடிச்சி தள்ளனா கூட நிறைய இடங்கள்ல அந்த ஃபன் ஏரியா நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் சாஸ்திர சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்டையும் வச்சு டீசெண்டா முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த லாஜிக் அது இது இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த படம் வந்து ஓகே, ஏதோ போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா இந்த கிரைம் த்ரில்லர்லாம் நீங்க நிறைய பாக்குற ஆளு, ஆஹா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டிங்ல ஒரு சீனை காமிச்சாங்களே கிளைமேக்ஸ்ல இப்படி கொண்டு வந்து முடிச்சாங்கன்ற மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதுல காட்டுற விஷயங்கள்லாம் டே 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 ஏன்டா மனசாட்சி இல்லாம பண்றீங்க, காமெடி படமா இருந்தாலும் கொஞ்சமாச்சு லாஜிக் வேணாமான்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அந்த லாஜிக் எல்லாத்தையும் நீங்க மூட்டை கட்டி வச்சிட்டீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபன் ஏரியா நல்லா இருந்துச்சு. காமெடி படத்துல இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். காமெடி படத்துல காமெடி இருந்தா போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் காமெடி ஏரியால இந்த குறையும் வைக்காம ஓரளவுக்கு டீசென்ட்டாவே முடிச்சாங்க. ஸோ அப்படியே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வருவோமே. இதுல என்னன்னாக்க, நம்மளால வந்து ஆல்ரெடி பல பிரச்சனைகளை அனுபவிச்சு கிளிகிழப்பான சீன் நடந்தாலும் அதை தாண்டி கொலவரியான சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அவர் வாழ்க்கை இப்ப ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல டிஜேவும் பண்ணுவாரு, மொத்தமா அந்த கல்யாண கான்ட்ராக்டே எடுத்து பண்ற மாதிரி அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்ப மறுபடியும் ஒரு லைஃப்ல ஒரு புது பொண்ணு வர, அந்த பொண்ணு தேவையான வேலைகளை முடிச்சுட்டு அது காணாம போக, ஸோ அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற சம்பவங்களே இங்க ரிப்பீட் ஆகும். டேய் என்னடா அதையே திரும்பி திரும்பி காமிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் காட்டுறதுக்கான ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்கள் எல்லாம் வச்சு இதுலயுமே அந்த ஃபன் ஏரியா இருக்கும். பட் அதை தாண்டி கிளிகிழப்பான விஷயங்களை ஏகப்படுத்து கொட்டி வச்சிருக்காங்க. டே ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட அங்கங்க இருந்தா காட்டுறீங்க, இதுலனா மொத்தமா காட்டுறீங்கன்ற மாதிரி இதுல ஏகப்பட்ட அடல் சமாச்சாரங்கள் கொட்டி கிடக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதையும் சொல்லி போடுறேன். அப்புறம் இந்த படத்துலயுமே ஃபன் ஏரியா சிலதெல்லாம் ஒர்க் ஆச்சு. அப்புறம் அந்த ராரா சாங் போடுற இடம்லாம் வந்து அது நல்லா இருந்துச்சு. அதான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு முடிக்கிற அதே சம்பவத்தை திரும்பி ரீக்ரியேட் பண்ணி இதுல கொஞ்சம் ட்விஸ்ட்கள்லாம் நிறையவே போட்டிருந்தாங்க. பட் எல்லா ட்விஸ்ட்டுமே டே ஏடா நியாயமாடா, கொஞ்சமாச்சு நியாயமாடா, ஏடா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம் ரெண்டு ட்விஸ்ட் கொடுக்கலாம்டா, ஆனாலும் அந்த ட்விஸ்ட் நியாயமா கொடுக்கணுமா இல்லையாடா, கண்டமேனிக்கு இருக்கிற எல்லாருமே ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஏன்டா இறக்குறீங்கன்னு சில இடங்கள்ல ஓவர் டோஸாவும் தோணும். சரி போனா போட்டும் போ, காமெடி நல்லா இருந்துச்சு அதனால இந்த ட்விஸ்டெல்லாம் ஏத்துக்கிறேன், கொஞ்சம் கிளிகிழப்பும் வச்சிருக்கிறேன், காமெடியும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கிறேன், அதனால இதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த விஷயங்களை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃபன் ஏரியா நல்லா இருந்துச்சுப்பா. இது ஆஹோ ஓஹோ படம்லாம் கிடையாது. பட் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா டக்குனு ஒரு கிளிகிழப்பான சீனு இல்ல காமெடி சீனை வச்சு அங்கங்க உங்களை போர் அடிக்காம பார்த்துப்பானுங்க, டக்குனு படமும் முடிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு படமும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபேமிலிக்கான படம் கிடையாது, இப்பவே சொல்லிட்டேன். ரெண்டாவது படத்துல அதுவும் இந்த டில்லு ஸ்கொயர்லாம் ஏக காமெடி சீரியஸா பேசி காமெடி, இதுதாங்க நாங்க படுற கஷ்டம்னு சொல்றது, அதை விட காமெடின்னு மொத்த படமே காமெடியா ஆக்கி வச்சிருக்கான், செதுக்கி வச்சிருக்கான் காமெடி படத்தை நம்ம விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலி ஸ்டார். ஆனா விஜய் தேவரகொண்டா உண்மையா பாராட்டுனாங்க. அதாவது நீங்க அவர் ஒரு படத்தை இப்ப லைகர் படம் நான் தியேட்டருக்கு போயிட்டு
மனசார அழுது திட்டிட்டு வந்தேன். ஆனா அடுத்து இந்த குஷி படம் பார்க்கும்போது சே லைகர் பரவாயில்லன்னு தோணுச்சு. இப்ப இந்த ஃபேமிலி ஸ்டார் பார்க்கும்போது சே குஷி படமே எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன சம்பவம் செய்ய போறாருன்னு தெரியல. அந்த சம்பவம் பார்த்துட்டு சே ஃபேமிலி ஸ்டாரே பரவாயில்லங்க, அதையே ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்ல வச்சிருவாரு போல இருக்குது. சரி இந்த கதைக்கு வருவோம். இதுல நம்ம விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எந்த அளவுக்கு பட்ஜெட் பத்மநாபனையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு நம்மால் வந்து வெறும் 23 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவா அப்படி, அதாவது நம்ம வீட்டுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும், பார்த்து பார்த்து இவ்வளவுதான் இருக்கணும்ன்ற மாதிரியே ரொம்ப சிக்கனமா வாழக்கூடிய ஆளு. அந்த விஷயத்தினால நம்ம ஹீரோயினுக்கு விரும்பல காதல் வந்து அதுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்டை கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வாங்க நம்ம ஃபாரினுக்கு கிளம்பி போலாம், டிக்கெட் கட்சிச்சு போலான்ற மாதிரி அங்க சில போல காட்சிகளை வச்சு கிளைமேக்ஸ்ல ஐயோ வில்லங்கிட்டே வீட்டுக்கு என்ன கொடுத்துருங்க, உங்க பையனை என்கிட்ட கொடுத்துருங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா என்னடா இது, ஏன்னா அடிச்சு போட்டதே நீதான், இப்ப வீட்டுக்கு கூட்டு போய் சார் நானே அவனை பாத்துக்கிறேன் சார், சரியாயிட்டு உங்க வீட்டுக்கு குணப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சம்மந்தம் இல்லாம பேசுவான். இதுல பேப்பர் ரோஸ்ட் ஒரு சீன் வரும், சோ அந்த பேப்பர் ரோஸ்ட கூட நீங்க பண்ண மாட்டீங்க, இப்படிதான் நாங்க கிராபிக்ஸ்ல காட்டுவோம்னு வேலையை பாப்பீங்கன்ற மாதிரி பேப்பர் ரோஸ்ட வச்சு ஒரு ஃபன் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் நம்மால வந்து சிக்கனமா இருப்பாருன்னு சொன்னல, ஒரு கட்டத்துல இவருக்கு வந்து புது வேலை கிடைக்கும். அந்த வேலையில வந்து சார் எனக்கு ஒரு 2 வருஷம் சம்பளத்தை அட்வான்ஸா கொடுங்க, அதுக்கான காரணத்தையும் கிளைமேக்ஸ்ல சொல்லுவானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த காசு இவர் வந்ததுக்கு அப்புறம் பாரு பாரு நல்லா பாரு இப்ப என் வாழ்வை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து ஐபோன் வாங்குறது என்ன கார் வாங்குறது என்ன இங்க பாரு 10 பவுன்ல எங்க அண்ணிங்களுக்கு நான் செயின போட்டது என்னன்னு சொல்லிட்டு ஆடம்பரமா வாழ்வாரு. ஐயோ டேய் 23 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தியே, அப்பவே அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போயிருந்தா குடும்பத்தை நல்லா பாத்துக்கலாம்ல, ஏன்டா நீயும் குடும்பத்தை நல்லா பாத்துக்காம மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இவ்வளவு நேரம் பஞ்சு பேசிட்டு இப்பனா அந்த விஷயத்தையே பஞ்சர் ஆக்குறன்ற மாதிரி ஓவர் டோஸா போயிருப்பா அப்படி. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா வச்சு பண்ண ஒரு வேலைய இவர் வந்து பிரிண்ட் போட்டு நாங்க படிங்க நாங்க படிங்க நாங்க படிங்கன்னு கொடுத்து அனுப்புவாரு எல்லாருக்கிட்டையும், மொத்தமா இவர் பிரிண்ட் போட்டு இல்ல வீட்டுக்கே வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணி படிங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு எல்லாரையும் புக்கு படிக்கிற இடம்லாம் யாரா வீட்டுலாம் கேட்டா இன்னும் அந்த பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு மாதிரி படம் முழுக்க ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி சிலிர்த்து போய் சில்லறை விடுற சீன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இந்த படத்துல இருக்குது. அதுல முக்கியமான ஒரு சீனை சொல்றேன், இல்ல வில்ல வந்து வில்லன்னு சொல்ல முடியாது, ஒருத்தன் வந்து வீட்டுக்கு கடன் வாங்கிருக்கீங்க காசு கொடுக்கலன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லா லேடிஸையும் திட்டி விட்டு ஏய் ஒழுங்கா ஆட்டோ ஏறி எங்க இடத்துக்கு வந்துரு அப்படின்னு வழக்கமான வில்லம் சொல்லுவான்ல அந்த ரயிலாக்க பேசிட்டு போயிடுவாரு. இப்ப நம்ம விஜய் தேவர் கொண்டா குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவங்க ஃபேமிலியே கூட்டிக்கிட்டு வில்லன் இடத்துக்கே வந்து டேய் இப்ப பாருங்க பசங்களா உங்களுக்கு நான் பாடத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மால் புரட்டி போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணுங்களை நாம தான்டா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சல் அழகெல்லாம் பேசி புரட்டி எடுப்பா. அப்படி கிளைமேக்ஸ்ல இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காது கிட்ட போயிட்டு எங்க வீட்டுல மட்டும் பொம்பளைங்க இல்லடா உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்க எங்க வீட்லயும் ஆம்பளைங்க இருக்காங்க, ஏன்டா இதே தரடா வில்ல வந்து அங்க சொன்னா நீ வந்து திரும்பி இங்க சொல்றதுக்கு ஏன்டா இவ்வளவு சண்டை போட்ட எல்லா இடத்தையும் உடச்சி வச்ச இப்ப எதுக்கு ஹீரோயிசம் காட்டின இப்ப எதுக்கு இந்த டைலாக பேசுற ஏகப்பட்ட சீன்களை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த படம் வந்து உங்களுக்கு சீரியஸா பேசினா சிரிப்பு வரும், காமெடியா பேசினா இன்னும் குபீர் சிரிப்பு வரும், சென்டிமெண்டா பேசினா ஓந்து வந்து சிரிப்பு வரும், டுஸ்ட் வர இடம்லாம் வந்து அப்படியே குப்புறப்படுத்தி சிரிப்பீங்க. சோ இந்த படம் சிரிப்புக்கு பஞ்சமே இல்ல, சில படத்தை குடும்பத்தோட பாத்தீங்கன்னா குபீர் சிரிப்பு தான். இது எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், ஏன்னா இந்த படத்துல ஒரு ஒரு சீனும் ஐயோ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஆட்டோ பின்னாடியே எழுதுற அளவுக்கு அவ்வளவு சமாச்சாரங்கள். ஒரு சீன் சொல்றேன், குட்டி பசங்கெல்லாம் வந்து மேல நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருப்பாங்க, சோ அவங்க பிரியாணி ஆர்டர் பண்ண குட்டி பசங்களுக்கும் எனக்கும் பிரியாணி எனக்கும் பிரியாணி சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. நம்மளால வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆச்சு சிபர் அப்பெல்லாம் செலவு பண்ணக்கூடாதா, இப்பெல்லாம் நம்ம கம்மியா தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து பேசுவோம். அப்படி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்ல பிரச்சனை பண்ண அந்த ஓனர் கிட்டே ஏய் எங்க அண்ணனு காலில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன சரக்கு வேணுமோ கூடு ராஜா மாதிரி பாத்துக்க நான் காசு அனுப்புறேன், ஏண்டா அங்க குழந்தைங்க பசிக்குதுன்னு பிரியாணி கேட்டுது அங்க என்னமோ வசனம் பேசி சிக்கனமா வாழணும்னு சீரியஸா பேசிவிட்டு இங்க ராஜா மாதிரி எங்க அண்ணனை பாத்துக்கோ சாயந்தரம் வரைக்கும் சரக்கு ஊத்தி கொடு சைடிஸ்க்கு சிக்கன கொடுன்னு இங்கடா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு அண்ணனோட பிளாஷ்பேக், அண்ணையே குடிகாரனா ஆனான்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போடுவானுங்க. உண்மையா இதுல இந்த கதையெல்லாம் வந்து அப்படியே லுல்லு சபாவா நம்ம சந்தானத்தை வச்சு எடுத்திருந்தா இங்க 100 நாள் ஓடி இருக்கும்டா. ஆனா இந்த காவியத்தை தியேட்டர்ல பார்த்து நிலைமையில நினைச்சு கூட பார்க்க முடியல, படம் முடிச்சுட்டு எப்படி உசுரோட தியேட்டர் விட்டு வெளியே வந்த என்ன மனநிலை உனக்கு இருந்திருக்கும், அப்படியே நம்ம சேது படத்துல விக்ரம் அப்படியே கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஜீப்ல ஏறுவாரு, அந்த மனநிலையிலே நீ தியேட்டர் விட்டு வெளியே வந்திருப்ப, உன்னை அப்படியே அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருக்கலாமே அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டிட்டுல பார்த்த நமக்கே லைட்டா நெஞ்சு வலிக்குது, இந்த தியேட்டர்ல பார்த்துன்னு வெளியே வந்தவனோட நிலைமை என்னாச்சேன், சத்தியமா ஏத்துக்க முன்னாடாடே அப்பா.